ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ மகா பெரியவா சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு நாயன்மாரோட கதை. சிவபெருமான் மேல ஆழ்ந்த பக்தி செலுத்தினவாதான் நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். இதுல சில நாயன்மார்களோட கதையை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நமிநந்தி அடிகளார், புகழ்துணை நாயனார், மூர்க்க நாயனார், கோச்செங்க நாயனார், எரிபத்த நாயனார், இந்த மாதிரி நாயன்மார்களோட சரிதமும் அவ சிவபெருமான் மேல எப்படி பக்தி செலுத்தினான். எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சிவபெருமான் மேலையும் சிவன் அடியார்கள் மேலையும் எப்படி ஆழ்ந்த பக்தி செலுத்தினா அதை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மற்றொரு நாயன்மாரோட சரிதம். இவருடைய பெயர் கோட்புலி நாயனார். எந்த ஊரை சேர்ந்தவர்? சோழ நாட்டை சேர்ந்தவர். சோழ நாட்டுல நாட்டியாத்தான் குடி அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல வேளாளர் மரபுல கோட்புலியார் பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மேல அதீத பக்தி. சோழ மன்னன் கிட்ட சேனாதிபதியாக வேலை பண்ணிட்டு வந்தார். தனக்கு எந்த வருமானம் வந்தாலும் அதுல சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு நெல் வாங்கி சேமிச்சு வைப்பர். அது மட்டும் இல்லாம வெவ்வேறு விதமான தொண்டுகள்லையும் தன்னை ஈடுபடுத்திட்டு வந்தார். ஒரு காலத்துல சோழ நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. மன்னரோட ஆணையினால கோட்புலியார் யுத்தத்துக்கு போக வேண்டி வந்தது. யுத்தத்துக்கு போகணும்னு ஒரு பக்கம் அவரோட கடமை, இங்க சிவபெருமானுக்கு அமுது படைக்கிறதுக்காக சேமித்து வைத்த நெல். கோட்புலியார் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு, இங்க இருக்கிற நெல் மணி ஒன்னொன்னும் சிவபெருமானை தான் சேரும், அது அவருக்கு அமுது படைக்கிறதுக்காக, நான் திரும்பி வர வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு உத்தரவு போட்டுட்டு போறார். அவளும், கவலையே வேண்டாம், நாங்க எங்க கண்ண மாதிரி இந்த நெல் மணிகளை பார்த்து போம்னு உத்தரவாதம் கொடுக்கறா. நல்ல உறவினர்கள் கிட்டதான் இதை ஒப்படைச்சிட்டு போறோம்னு நிம்மதியாக போருக்கு கிளம்பினர் கோட்புலியார். இவர் போருக்கு போன சமயத்துல அந்த ஊர்ல தீராத பஞ்சம். யாருக்குமே சாப்பிட உணவு கிடைக்கவே இல்லை. கோட்புலியாருக்கு வாக்கு கொடுத்துருக்கோம்னு உறவினர்கள் எல்லாம் பசியோட இருந்தாலும் சிவபெருமானோட நெல்ல தொடவே இல்லை. ஆனா நாட்கள் கடக்க கடக்க பஞ்சம் ரொம்ப அதிகமாகி போனதுனால வேற வழியே இல்லாம அந்த நெல்ல பயன்படுத்துற சூழ்நிலை அங்க ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் நடக்க, போர்ல வெற்றி வாகை சூடி நிறைய பரிசுகளோடும் பொருட்களோடும் போர்லேந்து திரும்பி வந்தார் கோட்புலியார். இங்க வந்து பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. சிவபெருமானுக்காக வைத்திருந்த நெல்ல இவாளாம் பிரயோகம் பண்ணிட்டான்னு அவருக்கு கோபம் கலந்த வருத்தம். போர்லேந்து நான் நிறைய பரிசுகள் கொண்டு வந்திருக்கேன்னு எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே அவரோட உறவினர்கள் எல்லாம் இவரை சுத்தி நின்னா. அப்போ ஒரு க்ஷணம் கூட காக்காம தன்கிட்ட இருந்த வாளால எல்லாரையும் வதம் பண்ணினர் கோட்புலியார். அங்கு ஒரே இரத்த ஆறுதான் ஓடித்து. எல்லாரும் மாய்ந்தாச்சு. ஆனா ஒரே ஒரு சின்ன குழந்தை, 1 வயது ஆண் குழந்தை மட்டும் அங்க அழுதுன்றிருந்தது. அங்கிருந்த காவலாளி கோட்புலியார பார்த்து, உங்க வம்சத்துக்குன்னு இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு, இந்த குழந்தை அந்த நெல்ல சாப்பிடலையே, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணித்து, இந்த குழந்தைய விட்டுருங்கோன்னு கெஞ்சி கேட்டர். உடனே கோட்புலியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த குழந்தை வேணா அந்த நெல்ல சாப்பிட்டுருக்காம இருக்கலாம், ஆனா
அந்த நெல்லை உண்ட தாய்கிட்டேந்து தானே இந்த குழந்தை பால் குடிச்சது. அதனால அந்த துஷ்கர்மம் இந்த குழந்தையும் சேரும்னு அந்த குழந்தையையும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம வதம் பண்ணினர். இது நடந்து முடிஞ்ச அடுத்த க்ஷணமே அங்க சிவபெருமான் காட்சி அளித்து கோட்புலியார்கிட்ட, உன்னோட சிவ பக்தியினால நான் ரொம்ப சந்தோஷமானேன். உன்னுடைய உறவினர்கள் எல்லாரும், இந்த ஒரு வயது குழந்தை உட்பட எல்லாரும் உயிரோடு மீண்டு வருவா, நீயும் கடைசியில என்ன வந்து சேருன்னு ஆசீர்வாதம் பண்ணினர். கோட்புலியாரோட சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு கோரமான ஒரு நிகழ்வா, கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சியே இருக்கலையான்னு நமக்கு யோசிக்க தோணும். ஆனா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு தப்பான காரியம் பண்ணா அந்த காரியத்தோட பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சிவபெருமானுக்குன்னு வைத்திருந்த அந்த நெல்ல பிரயோகம் பண்ணதுனால அந்த உறவினர்களுக்கெல்லாம் தீய கர்ம வினை தானே. அந்த தீய கர்ம வினைய போக்கணுங்கிறதுக்காகத்தான் கோட்புலியார் அவளெல்லாம் தன்னுடைய வாளால வதம் பண்ணினர். அதனால அவளோட கர்ம வினையும் தீர்ந்தது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணித்து அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த குழந்தை நேரடியாக பண்ணலைனாலும் தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கும் அந்த கர்மவினை வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம பெற்றோர் செய்யற நல்லதும் கெட்டதும் குழந்தைகளைத்தான் சேரும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியம், ஒவ்வொரு தீய காரியத்தோட பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். கடைசியாக பக்தனை என்னைக்குமே சிவபெருமான் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, பிரியவா சரணம்.